இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஜெம்டெக் ரிமோட் கிட்டில் வந்து ரஷ் பாக்ஸ் வந்து எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ ப்ளஸ் இதிலே நம்ம வந்து HDMI-யும் வந்து மெர்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டுக்கான ஆப்ஷனும் இந்த வெர்ஷன் 6.0 வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜிடெக்கோட HDMI போர்டு இதில் வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்கோம், எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். இந்த ரிமோட் கிட்டுக்கு வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு 12 வோல்ட் கொடுத்துருந்தோம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்த வீடியோவோட கண்டினியூஷன் தான், லாஸ்ட் வீக் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து HDMI-க்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவும் எடிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம வந்து இதுக்கு சப்ளை வந்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர் இருந்து கொடுத்துருக்கேன். அதுக்காக ஒரு பின் மட்டும் நான் சால்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வழியாக வந்து ஒரு 12 வோல்ட் 2 ஆம்ப்ஸ் அடாப்டர் நான் வந்து இதில் இன்புட் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எது அப்படின்ட்டு. ஸோ பொலாரிட்டி மாறாமல் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, டிஸ்பிளேக்கான மாடியூல் இருக்குது. ஸோ 16x2 டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து இதில் மெர்ஜ் பண்ணிப்போம். அதாவது இதுக்கான கனெக்டிங் வயர்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க, எப்படி பண்ணுங்கிறத லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பின்னு உங்களுக்கு கரெக்டாக இதில் மட்டும்தான் மேட்ச் ஆகும், அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த RMC சாக்கெட், ஸோ அதை எடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் கொஞ்சம் ஒயர் தான் லென்த்து கம்மியாக இருக்குது. கிட்டுக்கும் எனக்கு டிஸ்பிளேக்குமே ஒயர் எட்டலை. ஸோ நான் போர்டிலிருந்து அடித்து எடுத்திருந்தேன். ஆம்பிஃபையராக பண்ணும்போது நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன், அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதில் நம்ம இப்போ இன்புட் கொடுக்க போகிறது ரஷ் பாக்ஸும் அதுக்கப்புறம் HDMI போர்டும் தான். ஸோ இந்த ரெண்டும் தான். ரஷ் பாக்ஸ் நம்ம எப்படி பண்ணோம், அதுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் நம்ம மாற்றணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதுலேயும் அதை நான் காட்டியிருப்பேன். ஜஸ்ட் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் காட்டியிருப்பேன். ரஷ் பாக்ஸ் வந்து நம்ம எப்படி ஒயர் சால்டர் பண்ணோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் எந்தெந்த பின் அப்படின்ட்டு, அதில் 11, 12, 13 இந்த மூணுமே வந்து நம்ம டிஸ்பிளேக்கு மேலேருந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் இந்த மூணு பின்னும். ஸோ இந்த மூணுலேருந்து எடுத்து நம்ம ரஷ் பாக்ஸுக்கு கொடுத்துருப்போம். அந்த 3 ஒயர் நான் சால்டர் பண்ண வேணாம் அப்படிங்கிறனால இந்த ப்ளக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரஷ் பாக்ஸில் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். பின்னாடி இதுக்கான சப்ளை கொடுத்துட்டு நம்ம இதிலேயே வந்து HDMI போர்டுக்கான சப்ளை எடுக்க போகிறோம். ஜஸ்ட் வீடியோக்காக நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு இண்டிவிஜுவல் சப்ளை 5 வோல்ட்டில் ஒரு 2 ஆம்பியராவது இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 3 பின். ஃபஸ்ட்டு பின் வந்து உங்களுக்கு கிரவுண்டு, செகண்ட் 2 பின் தான் உங்களுக்கு வந்து ஒன்று வந்து 5.1 2.1 செலக்டராக ஆக்ட் ஆகும், இன்னொன்று வந்து ஆப்டிக்கல் கோஆக்சியல் அந்த செலெக்ஷனுக்காக யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து கரெக்டாக இந்த பின்னில் சால்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் சால்டர் பண்ணியிருப்பேன். கிரவுண்டு வந்து நம்ம பின்னில் எழுதியிருக்கேன், நான் போர்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ன்ட்டு. ஸோ இந்த பெரிய பின்னாடி இருக்க பின்னு பாசிட்டிவ், இந்த ரெண்டும் உங்களுக்கு கிரவுண்டு தான். ஸோ இந்த ரெண்டு கிரவுண்ட்லேயும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கான வோல்டேஜும் இந்த போர்டிலேருந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு காமிக்கிறக்காக எடுத்துக்கிறோம். நீங்கள் ஆம்ப்ளிஃபையரில் இன்க்ளூட் பண்ணும்போது தனித்தனி சப்ளையாக கொடுக்குறதும் நல்லது. இல்லைனா 5 வோல்ட்டில் ஒரு 2 ஆம்பியர் வர மாதிரி ஒரு பக் போர்டு, அந்த மாதிரி பெசூனோடது இல்லை மேக்ஸினோடது அந்த மாதிரி போர்டு போட்டு நீங்கள் தனியாக கொடுக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ 2 ஆம்பியர் வந்து மினிமம் கொடுக்கணும். இதுதான் இதுக்கான இன்புட் போர்ட்டு. வீடியோக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளக் பண்ணுறோம். நார்மலாக நம்ம எப்படி இந்த ஒயர் எட்டாது, இந்த RMC சாக்கெட் எட்டாது நமக்கு போர்டுக்கும் இதுக்கும், ஏன்னா பேனலோட பின்னாடி வரும். ஸோ அதனால் நம்ம கீழே வந்து கரெக்டாக சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதையுமே வந்து நம்ம கரெக்டாக போலாரிட்டி பார்த்து கொடுக்கணும். இந்த ரெண்டு செலக்டர் சுவிட்சில் தான் நம்ம இப்போ வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். என்னென்னா, நம்ம டிஸ்பிளே மாடியூல்லேருந்து ஒரு 3.3 வோல்ட் மட்டும் இந்த போர்டுக்கு போய் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டர் போட போகிறோம். அதாவது ரெண்டு வேல்யூ போட போகிறோம். ஒன்று வந்து 4.7K இந்த கலரு, நெக்ஸ்ட் ஒன் 2.2K. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இது வந்து 2.2K, இன்னொன்று வந்து 4.7K. இந்த ரெண்டுமே போட்டு நம்ம ஒரு கனெக்ட் பண்ண போகிறோம் போர்டில் வந்து. 4.7K வந்து நம்ம அந்த சுவிட்சில் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2.2 வழியாக நம்ம அந்த இன்புட் ட்ரிகர் ஆகிற வோல்டேஜ் வந்து நம்ம இதில் கொடுப்போம். ஸோ நம்ம அப்போ அப்படி கொடுக்கும்போது வந்து நம்ம இவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்க மாதிரி நமக்கு வந்து ரிமோட் கிட்லேயே எல்லாமே ஃபங்க்ஷன் ஆயிரும். அதாவது அந்த ரிமோட்லேயே உங்களுக்கு எல்லாம் ஃபங்க்ஷன் ஆயிரும். அதாவது இந்த இதோட இன்புட்டை வந்து செலக்ட் பண்ணுறது, அந்த ARCயை வந்து செலக்ட் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே நம்ம ரிமோட்டில் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சேம் இந்த ரிமோட் கிட்லேருந்து நம்ம எப்படி ரஷ் பாக்ஸுக்கு பண்ணமோ அதே மாதிரி ரெண்டு செலெக்ஷன் இந்த போர்டுக்கு பண்ண போகிறோம். பட் நம்ம ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ட்ரிகர் இன்புட் வோல்டேஜ் வந்து 3.3 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஜெம்டெக்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணது தான். ஸோ ஒரு 3.3 வோல்ட் வர மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க.
அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் ரெடி பண்ணியிருக்கோம். பின்னாடி வந்து 2.2K அடிச்சிருக்கோம், 4.7K வந்து க்ளோஸ் பண்ணுறோம் சுவிட்சில். அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு பின்னு இந்த லெஃப்ட்டில் வந்து நீங்கள் அந்த இன்புட் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ நான் அந்த இமேஜ் இப்போ ஆட் பண்ணுறேன், ஸோ செக் பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க அது எப்படி கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக அவங்களுமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் தான் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜெம்டெக்கோட ரிமோட் கிட் வெர்ஷன் 6.0 ரஸ் பாக்ஸையும் இந்த HDMI இன்புட்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ் இதுக்கான செட்டிங்ஸு உங்களுக்கு சைடில் இருக்குது. நீங்கள் ரிமோட்டில் இந்த கீ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து செட்டிங்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஆப்டிக்கல் குவாக்சியலோட இன்புட் செலெக்ஷன் பண்ணுறதும், ப்ளஸ் HDMI சூஸ் பண்ணிட்டு அதில் எப்படி நம்ம 1-2 எனபிள் டிசபிள் பண்ணுறது, ஸோ அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க டெக்னீஷியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கீழே உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்கேஸ் இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கான ரிப்ளை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அவ்வளோதான், இதில் இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா HDMI போர்டு. HDMI போர்டிலேருந்து நம்ம இப்போ அவுட்புட் எடுக்கணும். ஸோ டிஜிட்டல் அவுட்புட், அதாவது இதில் வந்து SPDIF-னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த அவுட்லேருந்து எடுத்து ஒரு சிக்னலு ஒரு டேட்டா வரும், ஒரு டேட்டா ஒரு கிரவுண்டு. ஸோ இந்த ரெண்டையும் வந்து நம்ம ரஷ் பாக்ஸில் கொடுக்க போகிறோம். ஸோ ரஷ் பாக்ஸில் நீங்கள் ஆப்டிக்கல்லையும் கொடுத்துக்கலாம், குவாக்சியல்லையும் கொடுத்துக்கலாம், ரெண்டில் எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது கலர் கரெக்டாக தெரியணுங்கிறக்காக நான் இந்த ஆரம்பிச்சு கண்டிப்பாக போட்டிருக்கேன். மேலே வருது கிரவுண்டு, கீழே வருது டேட்டா. இதை வந்து நீங்கள் குவாக்சியலோட இன்புட்டில் கொடுத்துங்க. நான் குவாக்சியில் தான் செக் பண்ணியிருக்கேன், பட் ஆப்டிக்கல்லையும் சேம் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது நான் வந்து பர்சனலாக செக் பண்ணல. ஸோ வீடியோ எடுக்கும்போதும் நான் வந்து குவாக்சியில் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அது வேணும்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம அதை ஆப்டிக்கல் டூவில் கொடுத்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம குவாக்சியில் ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்போம், ஆப்டிக்கல் 1 ஒரு இன்புட் கொடுத்துருப்போம். ஸோ ஆப்டிக்கல் 2 நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். சென்டரில் வர்றது கிரவுண்டு, இதோட பின் டீட்டெயில் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இதுலேயும் சென்டரில் வர்றது, இதில் சென்டரில் வர்றது அவுட்புட், அதாவது ஃப்ரெஷ் மேலே ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இதோட கனெக்ஷன். ஸோ இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் நமக்கு தேவைப்படுற மாதிரி. ஸோ ஃப்ரண்ட்டில் வர்ற பின் வந்து கிரவுண்டு, அதுக்கு பின்னாடி வர பின் வந்து குவாக்சியலோட டேட்டா இன்புட். ஸோ நம்ம கேபிளாக போட்டும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை நம்ம இன்டர்னலாகவே இதை ஷார்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதிலேருந்து நீங்கள் ஒரு அவுட் எடுத்து வேறு சிக்னலாக கூட இன்புட்டாக கூட கொடுத்துக்கலாம் பேக் சைடில், இல்லை வேறு ஒரு மாடியூல் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த ரெண்டும் நான் செக் பண்ணல. வேணும்னா கண்டிப்பாக நான் அதையும் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆம்பில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆப்டிக்கல்லையும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதில் கொடுத்துட்டா கூட பெஸ்ட்டாக இருக்கும் என்னோட விஷ். ஸோ அதை நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன், ஏன்னா செக் பண்ணல. பட் ஆனால் அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அது நானும் செக் பண்ணிட்டு ஃபைனலாக உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அந்த ஆம்பிளிஃபையரோட வீடியோ வரும்போது கண்டிப்பாக நான் அந்த இன்புட்டை எதில் கொடுத்துருக்கேன், எப்படி ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயிலை வரும். இப்போது இந்த பாக்ஸிலிருந்து, சாரி இந்த போர்டிலிருந்து இன்புட் வந்து எடுத்துட்டோம், அதாவது டிஸ்பிளேலேருந்து நம்ம இன்புட் ட்ரிகர் பண்ணுவோம் இந்த போர்டுக்கு. அதாவது இதோட இன்புட் செலெக்ஷன் 1, 2, 3 அந்த செலெக்ஷனும், இதில் ARC ஆன் ஆஃப் பண்ணுறது அந்த செலெக்ஷனும் வந்து இதிலேருந்து நம்ம ட்ரிகர் பண்ணி எடுத்துக்குவோம். ரெண்டு ஒயர் நான் சால்டர் பண்ணிட்டேன், அது இல்லாமல் நீங்கள் ஒரு கிரவுண்ட் ஒயர் கொடுக்கணும். ஸோ 9th பின் வந்து உங்களுக்கு கிரவுண்டாக இருக்கும் டிஸ்பிளேயில். ஸோ அந்த பின் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டு இது ரெண்டும் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொடுப்பீங்க. அதாவது 4, 5 இந்த ரெண்டு 4வது பின்னும் 5வது பின்னும் இந்த செகண்ட் செக்ஷனில். ஸோ 1, 2, 3, 4, 5 ஸோ இதில் வர மாதிரி ப்ளக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்விட்சிங் உங்களுக்கு மாறிச்சுன்னா நீங்கள் அப்படியே பின்னு திருப்பி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் தான் ரெஸ் பாக்ஸில் நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் சேம் இதுலேயும் பண்ணியிருக்கோம். இந்த HDMI அவுட்லேருந்து எடுத்து குவாக்சியலுக்கு இன்புட் கொடுத்துருக்கோம் சிக்னல். ஸோ நீங்கள் இதில் வந்து HDMI 1லேயோ 2லேயோ ஒரு இன்புட்டை கொடுத்துட்டு அதை ரெஸ் பாக்ஸ் வழியாக ப்ளே பண்ணிக்கலாம். ரெஸ் பாக்ஸில் நீங்கள் அதுக்கான செலெக்ஷனை மட்டும் எனபிள் பண்ணால் போதும். இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து நீங்கள் ஒரே ரிமோட்டில் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட இருக்க ரிமோட்லேயே நீங்கள் ஆப்டிக்கலை செலக்ட் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு எந்த HDMI வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து இண்டிகேஷனுக்கான செக்ஷன். ஸோ இது அதையும் நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம இதை ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம், மீன்ஸ் பவர் ஆன் பண்ணிட்டு எப்படி அந்த ஸ்விட்சிங் பண்ணுறோம், இதுக்கு எந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு இதை வந்து பவர் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பக்கத்தில் வச்சு எடுத்ததுனால எல்லாமே கொஞ்சம் கசகசன்னு இருக்கும், பட் நம்ம ஆம்பிளிஃபையராக அசம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் வீடியோ அப்படிங்கிறதுனால எல்லாமே அங்கங்கே கிடக்கு. இந்த உயரமே கொஞ்சம் சுருண்டு சுருண்டு இருந்ததுனால இந்த இண்டிகேஷன் போர்டுமே ஸ்ட்ரைட்டாக நிற்கல.
ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கீழே சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன். இதுலேயும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கலாம், இல்லை நானும் இதில் ஏதாவது மாற்றி சொல்லிட்டேன்னு எனக்கும் தெரில. ஸோ அப்படி ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துட்ருக்க நம்ம நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்பிளே வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா நான் அந்த பார்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அது நீங்கள் வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதோடய கான்ட்ராக்ட்ஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது அந்த லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி எப்படி தெரியணும், ஃபுல்லாக வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸாக வந்துடும், குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிம் ஆயிரும், ஒரு மீடியமாக வைக்கும்போது உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இவங்க பிளாக் லைட் ஆன் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் வேணாம் அப்படிங்கும்போது டிஸ்பிளேவோட பிளாக் லைட்டையும் வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு ரிமோட்லேயே கொடுத்துருப்பாங்க, ரிமோட்டில் அது உங்களுக்கு மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ரெஸ்ட் பாக்ஸோட செலெக்ஷன் ஆன் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் அது ஒர்க் ஆகாது, ஏன்னா நம்ம வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் எனபிள் பண்ணணும். ஸோ அதோடய கீஸ் வந்து உங்களுக்கு என்னென்னட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்த சேம் அதே தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் 1, இது ஆப்டிக்கல் 1 இருக்குது, ஆப்டிக்கல் 2, ஆப்டிக்கல் 2 சேஞ்ச் ஆகிடுச்சு, இது ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணது. அதுக்கப்புறம் குவாக்சியல் 1. ஸோ குவாக்சியல் 1ங்கும்போது உங்களுக்கு குவாக்சியல் 1 வந்துடும், ஆக்ஸுக்கு வந்து இண்டிகேஷன் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்விட்சிங் இருக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்குறது குவாக்சியல் 1. ஸோ குவாக்சியல் 1 கொடுக்கும்போது ஹெச்டிஎம்ஐயோட இன்புட்டை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ரிமோட்லேயும் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணணும், அதாவது கெயின், அதுக்கப்புறம் இக்யூ, எஸ்கேப்பு, அதுக்கப்புறம் 5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இப்போ ஹெச்டிஎம்ஐ 2 அப்படிங்கிறது 3 அப்படிங்கிறது இண்டிகேஷன் காட்டிகிட்ருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த இன்புட்டில் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ கெயின், ஈக்குவலைசரு 5. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். லாஸ்ட் வீடியோவில் அந்த ஷீட்டுமே உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணிங்கனாலும் தெரியும் என்னென்ன கீ ப்ரெஸ் பண்ணி என்னென்ன செட்டிங்ஸ் நம்ம என்னபிள் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ தெரியாமல் யாரும் பண்ண வேணாம், இன்கேஸ் அப்படி தெரியாமல் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு டீஃபால்ட்டாக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து ஹெச்டிஎம்ஐ ப்ளஸ் ரெஸ்ட் பாக்ஸ், ஸோ ரஸ் ப்ளஸ் ஹெச்டிஎம்ஐ இந்த ஆப்ஷனும் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக ஒரு 5.1 இன்புட் கொடுக்குறது, அஸ்ட்ராகிட்டோட இன்புட்டு அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு எஸ்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாண்ட்பைக்கு போயிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஆப்டிக்கல் 1 இருக்குது, இது வந்து ஆப்டிக்கல் 2 மாற்றிட்டு, சாரி குவாக்சியல் மாற்றணும். ஸோ குவாக்சியலில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, குவாக்சியலுக்கு மாற்றிட்டு இது வந்து இப்போ ஆப்டிக்கல் 2 வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையராக ஃபிட் பண்ணும்போது லாஸ்ட்டாக வச்சு கொடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ அது லாஸ்ட் மெமரியோடு வரக்கூடிய ஒரு ரெஸ்பாக் தான். ஸோ உங்களுக்கு அதனால் அந்த சேஞ்சஸ் வந்து இருக்காது. இது ஏதோ தெரில, எனக்கும் தெரில. ஸோ நீங்கள் 1, 2, 3 அந்த செலெக்ஷன் வந்து கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மெமரி இருக்கிறதுனால நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போதும் சேம் அதே செலெக்ஷன்லேயே தான் இருக்கும். இப்போ குவாக்சியல் இருக்குது, ஹெச்டிஎம்ஐ 1 கொடுத்துருக்கேன், இது வந்து என்னபிளுக்கான ஃபங்க்ஷனு. நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு டிசபிளுக்கு அதே மாதிரி கோலன் வரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இதை என்னபிள் டிசபிள் பண்ண முடியும். ஹெச்டிஎம்ஐ 1, இப்போ ஹெச்டிஎம்ஐ 2, ஆனால் நமக்கு வந்து போர்டில் வந்து ஹெச்டிஎம்ஐ 4 ஆன் ஆகிட்டுருக்கு. என்னபிளில் ஏஆர்சிக்கான லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஏஆர்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எரிஞ்சிட்டே இருக்குது. அது இல்லாமல் ஹெச்டிஎம்ஐ 4 வந்து உங்களுக்கு என்னபிள் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து மேனுவலாகவே இதை ட்ரிகர் பண்ணி டிஸ்பிளேல காட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நம்ம ரெஸ்ட் பாக்ஸில் பண்ணோம் இல்லையா, இப்போது ஹெச்டிஎம்ஐ சாரி குவாக்சியல் 1 எரியும் போது ஆப்டிக்கல் 2 காட்டிகிட்டு இருந்துச்சு, நம்ம அதை அந்த இன்புட் செலக்டரை வச்சு மாற்றும் போது மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுவிட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஹெச்டிஎம்ஐ 4லேருந்து இப்போ 1 வந்துட்டோம், 4 டிசபிள் பண்ணிட்டோம், இப்போ 1 என்னபிள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 1 நம்ம டிசபிள் பண்ணிட்டு 2 எனபிள் பண்ணோம்னா நமக்கு 2 போயிடும். ஸோ இப்போ 1 வந்து டிசபிள் பண்ணிட்டோம், ஹெச்டிஎம்ஐ 2 வந்துடும். இதே மாதிரி தான் ஏஆர்சிக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எனக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது, நானும் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு அந்த ஆம்பிளிஃபையர் வரும்போது எக்ஸாக்டாக என்னங்கிறத நான் சொல்கிறேன். பட் ஆனால் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ஹெச்டிஎம்ஐ 1, ஹெச்டிஎம்ஐ 2, ஹெச்டிஎம்ஐ 3, 4, இது எல்லாமே வந்து செலெக்ஷன் இந்த மாதிரி தான் வரும். அதர்வைஸ் உங்களுக்கு வேறு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் பாக்ஸ் எப்படி மெர்ஜ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போது இந்த ஹெச்டிஎம்ஐ போர்டை எப்படி கனெக்ட் பண்ணணும், எந்த பின்னில் கனெக்ட் பண்ணணும், இன்புட்டை எப்படி நம்ம ஹெச்டிஎம்ஐ போர்டிலேருந்து ரெஸ்ட் பாக்ஸுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்த்துருக்கோம். இவ்வளோ தான் இந்த வீடியோ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடவே வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அண்டு இந்த வீடியோஸில் இருக்க ஏதாவது டவுட்ஸோ இல்லை இது ரிலேட்டடான ரெக்யூர்மெண்ட்ஸோ இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கால் பண்ணலாம். ஆர் உங்களோட ரெக்யூர்மெண்ட் என்னங்கிறத எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜும் போட்டு விடலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இன்கேஸ் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கான ரிப்ளை தரேன். லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.